முரளி, இந்த ஆனந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 100 ரூபாய் நினச்சிருந்தீங்களே, அதுக்கு மீத பணம் 50 கொடுத்து வச்சிருக்காங்க. பிடிங்க முரளி. அட பிடிங்க முரளி, டைம் ஆகுது, நான் கிளம்பணும்ல. கணக்கு பில்ல கிட்ட சொல்லி ஒரு பில்லு போட்டு கொடுங்க, நான் கிளம்பணும். டேய், ஒரு கடையில முதலாளி யாரு தொழிலாளி யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கான் பாருவ முதலாளி, அவனை சொல்லணும்டா. மூஞ்சியும் மோரையும் பாரு, புறா. டேய் மணி, ஒப்ப இந்த கடையில பல வருஷமா வேலை பார்த்து ஆட்டோடக்ல இறந்ததுனால அந்த விசுவாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு உன்னை கூப்பிட்டு இந்த வேலையை கொடுத்துருக்கேன். நீ கடைக்கு வேலைக்கு வரும்போது இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை எடுத்துட்டு குங்குமத்தையும் அழிச்சிட்டு ஒரு கடைக்கு ஒரு வேலைக்காரன் எப்படி வருவானோ அந்த மாதிரி வந்து நிக்கணும். என்ன புரிஞ்சுதா? கொஞ்சம் வெள்ளையங்கிலமா இருந்தா எவனுக்கும் பிடிக்காத. என்னடா முணு முணுக்குற? ஒண்ணு மாநாளி, நீங்க சொன்ன மாதிரி நாளில இருந்து வந்துடுறேன்னு சொன்னேன். அது போய் வேலையை பாரு. சார் சார் சார், நான் இல்ல சார். நீங்க இருக்கீங்களே? அந்த சார் நான் இல்ல சார். நீங்க தான் இருக்கீங்களே? யோ இல்லையா. சரி, நீங்க இருக்கீங்களோ இல்லையோ, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கேன். வச்சுக்க. என் பொண்ணுக்கு நான் நிறைய சீர் செய்யணும். செஞ்சுக்க. அதுக்கு உங்க கடையில எல்லா ஜாமானும் வாங்கணும். வாங்கிக்க. சரி, உங்க கடையில என்னென்ன ஜாமான் இருக்கு? சிசுதாங்கி, உடைப்பெட்டி, இறகு மெத்தை, இறகு தலையணை, உண்மேசை, கதிரை, அலைவு பாலம், அமர்சி விகை, வெளிக்காட்டு பெட்டி. சரியா, நான் வாங்க வந்த எந்த ஜாமானுமே உங்க கடையில இல்ல. நான் கிளம்புறேன். கிளம்பிக்க. சார் சார் நின்னுங்க சார். ஏண்டா கடைக்கு வந்த கஸ்டமர் ஏண்டா இல்லன்னு வரட்டுற? உங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் சீர் செய்ய நினைக்கிறீங்களோ அவ்வளவு ஜாமான் என் கடையில இருக்கு சார். இருக்கா? கட்டில், பீரோ, மெத்தை, தலைணை, டைனிங் டேபிள், ஊஞ்சல், நாற்காலி, ஷோகேஸ் எல்லாமே இருக்கு. அட, இதெல்லாம் இங்க இருக்கா? சரி, இதுக்கு மேல என்னென்னமோ சொன்னீங்களே, அதெல்லாம் என்னது? தமிழ்ல சொன்னேன். ஓ, சுத்த தமிழ்ல சொன்னீங்களா? அது என்ன சுத்த தமிழ்? சுத்தமில்லா தமிழ். நாம தான் தமிழை கெடுத்து வச்சிருக்கோம். வாங்க போலாம். டேய் நில்ரா, இதுவரைக்கும் நீ கெடுத்தது போதும். ஐயா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஏ பழனி, ஐயாவை கூட்டிட்டு போ. நீ இங்கே நில்ரா. சார் 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 தமிழா இங்கிலீஷா? தமிழா இங்கிலீஷா? இங்கிலீஷ் தான். எஸ் சார், வெல்கம் சார். சார், வாட் டு யூ வாண்ட் சார்? யூ வாண்ட் ஃப்ரம் மேரி திங்ஸ் சார். பெட் சார், பெட்ஷீட் சார். சார், பில்லோ சார், பில்லோ கவர் சார். சார், காட் சார, டைனிங் டேபிள் சார், ட்ரெஸ்ஸிங் டேபிள் சார், ஆல் மேரி திங்ஸ் சார், வெயிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் சார். தமிழ் பேசுவீங்களா? எனக்கு மேரி திங்ஸ் எல்லாம் வேணாம், ஷோகேஸ் மட்டும் காமிச்சிருங்க. வணக்கம் வணக்கம் சார். மணி, நல்ல ஷோகேஷா இருந்தா காட்டுங்க. உங்களுக்குலாம் ஷோகேஷா? வாங்க சார். சார், இந்த ஷோகேஷை பாருங்க. மாஸ்டர், இது மணி. இந்த ஷோகேஸ் சூப்பரா இருக்கு சார், டிமாண்ட் பீஸ். சரி, என்ன மரம் இது? என்ன சார் கேட்டீங்க? இல்ல, என்ன மரம்னு கேட்டேன். டேய் ரவி, அண்டே படுத்துவா. இந்தாங்க மாஸ்டர். மணி, நான் அது என்ன மரம்னு கேட்ட மணி. கொஞ்சம் பொறுங்க சார். இத புறா. டேய் கிட்ட வாடா. எதுக்கு மாஸ்டர்? டேய் இன்னும் வாடா. டேய் அதுக்கு ஒரு அளவு இல்ல. அம்மா, இது என்ன மரம்? நீ தான் மாஸ்டர் ஆச்சே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. இது கூட தெரியாதா? டேய் உனக்கு வேலை மட்டும் தான் தெரியும், எனக்கு ஆளை தெரியும். இங்க பாருங்க, கால் தெரியுது. டேய் கிண்டல் பண்றதுக்கு இதுவா நேரம்? அடுத்த வாரம் புது கான்ட்ராக்ட் இருக்கு, வரணுமா வேணாமா? என்ன மாஸ்டர் நீங்க? என்ன மரம்ன்றா சொல்றா? கிட்ட வாங்க. கோங்க. 5:30 to 6:30 போங்கு சார். போங்கா? டேய் ரவி, 5:30 to 6:30 போங்கு தானே சார்? கோங்கு. மணி, இதோ வந்துடுறேன். ஹாய் பிரியா. ஓகே பிரியா, ஓகே, கண்டிப்பா வந்துடுறேன். யா பாய். அடுத்த வாரம் வேலைக்கு வரணும். மணி, இந்த ஷோகேஸ் ஓகே, மத்ததெல்லாம் உங்க ஓனர் கிட்ட பேசிக்கிறேன். அட்டா. ஓகே சார். டேய் எந்த பிளாட்ரா? 2வது ஃப்ளாட்டு, 3வது மாடி. ஃபோன் பண்ணி கேட்டுருமா? டேய் அதான் ஃப்ளாட்டுக்கே வந்தாச்சுல, அப்புறம் என்ன ஃபோன் பண்ணேன், அதுக்கு வர காசா? நீயே ஒரு மிஸ்ட் கால் பார்ட்டி. டேய் கிட்ட பேச நம்பர். யாரு?
பர்னிச்சர் மாட்டிலிருந்து வரோம். சிவா சார் அமுச்சு விட்டாரு. சோகேஸ் சிமா. என் பேர் மணி மேஸ்திரி. சிங்க மேஸ்திரி. தமாஷ் மேஸ்திரி. மாஸ்டர் மேஸ்திரி. என்னது அது? அனுபவமுள்ள மேஸ்திரின்னு சொல்றாங்க மேடம். ஒரு நிமிஷம். என்னங்க மணின்னு ஒருத்தர் வந்திருக்காரு ஷோகேஸ் விஷயமா? ஆமா பூஜா, உனக்கு பிடிச்ச இடத்துல ஷோகேஸ் ஃபிட் பண்ண சொல்லு. ஓகேவா? சரிங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஷோகேஸ் எடுத்துடுவாங்க. வாடா. வேலை தெரிஞ்ச மாதிரி காட்டுகிறேன். ஆளை தெரியும், ஆளை தெரியுங்கிறேன். மேடம் ஷோகேஸ் எங்க ஃபிட் பண்ணணும்? இதோ இங்கதான் ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷத்துல முடிச்சிடுவோம் மேடம். மாஸ்டர், கிளாஸ் ஒர்க் கிராச் ஆகாம எடுத்து வைக்கணும். ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் மேடம். 2-3 மணி நேரம் ஆகுமா? ஆமா மேடம். சரி சரி, சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணுங்க. டேய் அந்த பக்கம் போடுறா. டேய் கூட போடா அந்த பக்கம். மாஸ்டர் ரொம்ப வெயிட் மாஸ்டர், உன்னால தனியா தூக்க முடியாது. ஆமா மாஸ்டர், சொன்னா கேளுங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போடுங்க, நாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போடுறோம். நான் யாரா மாஸ்டர்? டேய் சிங்கம்டா. ஆமாமா சிங்கம். ஆ சிங்க மாஸ்டர். டேய் போடா அந்த பக்கம். சிங்கம்டா, சிங்கிலா தான் தூக்கும். போடா போடா. சொன்னா கேளுங்க மாஸ்டர், வெயிட்டு. நாங்க பின்னாடி போறோம், நீ முன்னாடி வாங்க. சிங்க சிங்கிலா தான் போகும். வாங்கலாம் போகும். சரி சரி, பிரிச்சு வேலையை பாருங்கடா. என்னமா சார், நீங்க சிங்கம் இல்லையா? அதான் சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஜோக்கா சொன்னேன். என்னடா இப்ப சொன்னீங்களா மாஸ்டர்? வேலையை பாருங்க. கொஞ்சம் சத்தம் போடாம வேலை செய்யுங்க. பக்கத்து பிளாட்ல எல்லாம் ஆளுங்க இருக்காங்க. சத்தம் போடாம நான் பாத்துக்கிறேன் மேடம். சரி, டீ சாப்பிடுறீங்களா காஃபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம். இல்ல அவர் எதுவும் சாப்பிட மாட்டாரு. எனக்கு ஒரு டீ, எனக்கு காஃபி, எனக்கு ஒரே ஒரு பூஸ்ட். மேடம் ஆளுக்கு ஒண்ணா கேட்பாங்க, எல்லாருக்கும் டீயே எடுத்துருவாங்க. சரி என்னடி சாமான்டா? என்னவா சார், எங்களுக்கு தெரியாதா? சரி சரி, பார்த்து மெதுவா வைங்க. இருக்கிறது 3 பேரு கேட்டா வேலை தெரியும் வேற சொல்லுவாங்க. சரி சரி, எதுக்கும் பத்து ஸ்பானர் கொண்டு போவோம். ரவி இந்தா. என்ன மாஸ்டர் இது? நீ தானே 6-7 கேட்ட. ஆனா நான் பாத்தியா, உனக்கு அடிக்கடி வேலை வைக்கலான்னு நான் 10 ஸ்பானர் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, இதுல 6-7 எங்க இருக்கு? 10-க்குள்ள தான் 6-7 இருக்கும். என்னடா, நான் அந்த 6-7 கேட்கல. அப்ப எந்த 6-7 கேட்ட? 6-7 ஸ்பானர் கேட்ட மாஸ்டர். ஓ அந்த 6-7ஆ? இப்படி தெளிவா கேட்க வேண்டியதானே? இதுதான் 6-7. எங்களுக்கு தெரியும்டா. ஏய் வேலை தெரியும் சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போடாங்கடா. உங்களுக்கு வேலை மட்டும்தான் தெரியும், எனக்கு ஆளே தெரியும். அடுத்த வாரம் புது கான்ட்ராக்ட் இருக்கு. எப்படி கட் பண்ணட்டுமா? ஆமா ஆமா, பெரிய கான்ட்ராக்ட் தான். போன வாரம் அப்படிதான் பெரிய கான்ட்ராக்ட் சொல்லி கூட்டிட்டு போனீங்க. அதை நினைச்சாலே எவ்வா. மாஸ்டர் என்ன மாஸ்டர், செண்டு தூக்கலா இருக்கு நீங்க. ஆமா மரண்டா, எப்படி என்னது? ஏய் வாங்கடா. என்ன மாஸ்டர் சொல்றீங்க? ஏய் இங்க தான்டா வேலையே. ஐயோ மாஸ்டர் நாங்க வரல. வாங்கடா ப்ளீஸ்டா. டேய் வாங்கடா. இங்கேயே தாங்க முடியலையே. ஐயோ டேய், 2-3 டோர் தான்டா, அடிச்சு மாட்டி போயிடலாம்டா. இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்டா மாஸ்டர்? டேய் எல்லாம் உள்ள நீட்டாகடா. இங்க பாத்தியா, 2-3 நாளைக்கு முன்னாடியே போட வச்சிட்டேன், யாருமே உள்ள போல. வாங்கடா, ஒரு மணி நேரம் வேலை தான்டா, முடிச்சுட்டு போயிட்டேக்கலாம். என்னடா ஓகேவா? வாங்க வாங்க. ஒரு நிமிஷம், நம்மள செண்டு போட்ட மாதிரி இங்கேயும் செண்டு போட்டுறான். 3 நாளா யாருமே வரலன்னு சொன்னீங்க, இப்படி நாருது.
கிடையாது ஏய், உலகத்திலே கஷ்டமான வேலை டாய்லெட்டையும் ட்ரைனேஜையும் கிளீன் பண்றதுதான். நம்ம கதவு தானே மாட்ட போறோம். சரி சரி, வேலையை பாருங்களா. இது எங்க கொடுத்து போனீங்கன்னா வேலையா நீங்க வந்து பாக்குறீங்களா? மாஸ்டர் லேப்டாப் குடுத்துற குடுத்துறக்கு உள்ள வர்றா அங்கே தானே இதுலதான் பெரிய எல்என்டி கான்ட்ராக்ட். இவர் எடுக்கிறது எல்லாம் உங்க கான்ட்ராக்ட் தான் ஊரே நாரதா மாஸ்டர். ஏய், உங்களுக்கு வேலை மட்டும் தான் தெரியும், எனக்கு ஆள தெரியும். அந்த ஆள் யாரு வரமே பாத்துவாங்க. போங்க மாஸ்டர், போங்க. நான் வேலையில இருப்பேன். மீனை கட்டி மேக்கிற குளிஞ்சோம். ஏ ரவி, சுத்தி எடுத்துட்டு வா. எதுக்குமா சார்? எடுத்துட்டு வாடா. எதுக்கு சுத்தி? ஆணி அடிக்கண்டா. ஐய, உங்களுக்கு ஆளதான் தெரியும், வேலை தெரியாது. குடிங்க, எப்படி குடிங்கத மாஸ்டர். அசுத்தமே போட்டு அங்க உட்காருங்க. உட்காந்து யாரும் வராம பாத்துக்கோங்க. புரியுதா? சரிதான், புரியுது. பேர் தான் வேலை. போங்க. மேஸ்திரியா? மேஸ்திரி. சீக்கிரம் அடிச்சு முடியல, சாத்தம் தாங்க முடியல. இல்லையா என்னையா? உள்ள ஆளுக்கு வேலை செய்யறாங்க. இப்ப இங்க யாரும் எதுக்கும் போக முடியாது. அவசரமா வருதியா? உள்ள போனியா? இப்ப உள்ள போக முடியாது. அப்ப போக முடியாது சொல்லிட்டல. என்ன பாக்குற? எங்க போறான்னா? சத்தம் போடாம வேலை செய்யுங்க. நீங்க தான மேஸ்திரி? ஆமா மேடம். தமாஷ் மேஸ்திரி, மாஸ்டர் மேஸ்திரி, சிங்க மேஸ்திரி. என்னது? இனிமே பேசாம வேலை செய்யணும் சொல்றாங்க மேடம். நீங்க போங்க மேடம், இவங்க சத்தமா வேலை செய்வாங்க, நான் பாத்துக்கிறேன்.